வணக்கம் இது தெரியுமா நம்ம தமிழில் ஒவ்வொரு நான் வரேன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க கடந்த நாற்பது ஆண்டுகளில் உலகில் நாற்பது பர்சன்ட் அளவுக்கு காடுகள் அளிக்கப்பட்டுள்ளன செம்பு உலகில் அதிகம் பயன்படுத்தப்படும் இரண்டாவது உலோகமாகும் எனும் வவ்வால் இனம் ஒரு இரவில் மூவாயிரம் பூச்சிகள் வரை சாப்பிடும் உலகில் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வவ்வால் இனங்கள் உள்ளன அவைகளில் மூன்று இனம் மட்டுமே இரத்தத்தை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளும் இந்த வகை தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவில் மட்டும் வாழ்கின்றன ஐஐடி கான்பூர் விமான நிலையம் என்று அழைக்கப்படும் கல்யாண்பூர் விமான நிலையம் ஐஐடி கான்பூருக்கு சொந்தமான ஒரு தனியார் விமான நிலையமாகும் ஐஐடி கான்பூரின் விண்வெளி பொறியியல் துறை இந்த விமான நிலையத்தை அவற்றின் மாதிரிகளை சோதிக்க பயன்படுத்துகிறது வெஸ்டர்ன் லோலாண்ட் கொரிலா எனும் கொரில்லா வகை குரங்குகளின் அறிவியல் பெயர் என்ன தெரியுமா கொரிலா கொரில்லா கொரில்லா சர்க்கரையை பிரித்தெடுத்தல் மற்றும் சுத்திகரிப்பு நுட்பங்களை உருவாக்கிய முதல் நாடு இந்தியா இந்தியாவிடமிருந்துதான் சர்க்கரை சுத்திகரிப்பு மற்றும் சாகுபடி நுணுக்கங்களை மற்றவர்களால் கற்றுக்கொள்ளப்பட்டது நிலவில் நீர் இருப்பதை முதன் முதலாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்திராயன் வன் விண்கலம் வழியாக நம் ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் நைன்டீன் தேர்ட்டி டூ ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய ராணுவத்துக்கும் ஈமு கோழிகளுக்கும் இடையே நடந்த போரில் ஈமு கோழிகள் வென்றது மேற்கு ஆஸ்திரேலியாவில் கேம்பியன் எனும் மாவட்டத்தில் ஈமு கோழிகள் அளவுக்கு அதிகமாக பெருகி இருந்ததால் அந்த நாட்டு அரசு இந்த தாக்குதலை நடத்தியது லீனா மார்சலா மெடினா டி ஜிராடோ இவங்க ஒரு பெருமையன் உமன் பிரிகாஷன்ஸ் பிறந்த அட்டன் மாதத்திலேயே மாதவிடாய் தொடங்கிவிட்டது ஐந்து வயதில் கொடூரமாக பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகி ஆறு வயது ஐந்து மாதங்களில் ஆண் குழந்தையை பிரசவித்தார் இன்று வரை மருத்துவ வரலாற்றில் உறுதிப்படுத்தப்பட்ட இளையதாய் தாய் இவர்தான் பேட்மிண்டன் விளையாட்டு இந்தியாவின் பூனே நகரில் தோன்றியது ஆரம்பத்தில் இது பூனா என்று அழைக்கப்பட்டது பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரிகள் இந்த விளையாட்டை ஐரோப்பாவிற்கு எடுத்து சென்ற முதல் முன்னோடிகள் நான் சொன்ன இந்த ஃபேக்ஸ் எல்லாம் அறிவாக உங்க மைண்ட்ல சேர்த்து வச்சுக்கோங்க இன்னும் நிறைய பேக்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி